கேபிட்டல் தரிசனம் தொலைக்காட்சியை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து நேய உள்ளங்களுக்கும் எனது இந்நேர நெஞ்சார்ந்த வந்தனங்கள் வாழ்வின் வலியோறப் பொருட்கள் பகுதியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய வாழ்வின் வலியோற புல்லாக தூக்கத்து கனவுகளும் துக்கத்து நினைவுகளும் என்ற பகுதி பரப்பின் ஊடாக உங்களை அழைத்து செல்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் தூக்கத்தில் வரும் கனவுகளை மறந்து கொண்டே துயிலெழுங்கள் துக்கத்திலே வரும் நினைவுகளை துறந்து கொண்டே செயல்படுங்கள் இந்த மனிதனுடைய வாழ்வு கனவு நனவு என்கின்ற இரண்டு அத்தியாயங்களை உள்ளடக்கியதாகவே விளங்குகின்றது சிலருடைய வாழ்வு நனவிலே வளரும் நனவாக செயல்படும் சிலருடைய வாழ்வு கனவாக வளரும் சிலது கனவாகையே போய்விடும் சிலது நனவாகவும் மாற்றமடைந்து விடுகின்றது இந்த கனவு நனவு என்று சொல்லப்படுகின்ற இரண்டுக்கும் ஒரு நிலைதான் மனிதனுடைய இந்த இக்கட்டான இன்னொரு அண்ண நிலை என்று கூறப்படுகின்றது தூக்கத்திலே வருகின்ற கனவுகளை நாங்கள் உண்மை என்று நினைத்துவிடக்கூடாது ஏன்னால் தூக்கத்திலே வருகின்ற கனவு அதை அப்படியே விட்டுவிட வேண்டியதான் நடந்து முடிந்த ஒரு சம்பவத்தை கூட அது பிரதிபலிக்கலாம் அதை அப்படியே மறந்துவிட வேண்டியதுதான் நான் இறந்து விடுவதை போன்று ஒரு காட்சியை கனவிலே கண்டிருக்கின்றேன் என்றால் அதை நினைவு வைத்துக் கொண்டிருந்தால் நான் இன்றைக்கு ஒரு நாளைக்கு இறப்பது என்று தெரிந்தும் அது இன்றைக்கு ஆயிருக்குமோ என்று சொல்லி நீங்கள் அச்சப்படுவீர்கள் தூக்கத்திலே வருகின்ற கனவை தூக்கத்திலே விட்டுவிடுங்கள் மறந்துவிடுங்கள் ஏனென்றால் அந்த கனவுனது உங்களது தூக்கத்திலே வருது ஆழ்ந்த உறக்கத்திலே தான் கனவுகள் வரும் சிலர் கூறுவார்கள் இன்று இரவு ஒரு கெட்ட கட்ட கனவாகத்தான் வந்து கொண்டிருந்தது நான் நித்திரியே கொள்ளவில்லைவர் அங்குடைய கனவை பற்றி சிந்திக்கின்றார் ஒரு கனவு என்று வருவது ஆழ்ந்த உறக்கத்திலே தான் வருவது ஒரு மனிதன் ஆழ்ந்து உறங்குகின்றான் என்றால் அவனுக்கு கண்க கண்களிலே உறக்கத்திலே கனவுகள் வந்து கொள்ளும் அந்த தூக்கத்திலே வருகின்ற கனவுகள் இறந்த ஒருவரை கூட கனவில் காணலாம் எழுமாற்றாக நடக்க நடக்காத சம்பவங்களை கூட தான் பறந்து செல்வதை போன்று கனவு காணலாம் மாடு பறப்பதை போன்று கனவு காணலாம் ஆமை கதைப்பதை போன்று கனவு காணலாம் இவ்வாறாக ஏற்பட்ட வகையிலே ஒருவர் கனவுகளை காணலாம் அந்த கனவுகளை காணுகின்ற பொழுது அவருடைய கனவு கனவு நிலைமை அவரை மாற்றியமைக்க அவருடைய உள்ள கிடக்கையை கூட மாற்றியமைத்து விடலாம் அதனால் தான் கூறுகின்றேன் தூக்கத்திலே வருகின்ற கனவுகளை அன்றைய மறந்து விடுங்கள் அதே போன்று துக்கத்திலே வருகின்ற நினைவுகளை நாங்கள் ஒரு சோகமான நிலையில் இருக்கின்றோம் என்றால் அதிலே பல நினைவுகள் வரும் நான் தற்கொலை செய்து விடலாமா அல்லது அவனை கொன்று விடலாமா அல்லது அவளை கொன்று விடலாமா அல்லது இந்த வீட்டை இடித்து நாசம் செய்து விடலாமா அவரெல்லாம் பல்லுறப்பட்ட சிந்தனைகளை அவன் தன்னகத்தை கொண்டு விளங்குவான் பல்லுறுப்பட்ட நினைவுகள் நினைவுகள் அவனை வாட்டும் கடந்த கால நினைவுகள் நிகழ்காலத்திலே அவனை வாட்டிக்கொள்ளும் நிகழ்காலத்தின் நினைவுகள் கூட அவனை துன்புறுத்தி வாட்டிக்கொள்ளும் சரியான துன்ப நிலைமை கூட அவனை உட்படுத்தலாம் அதில் நான் இங்கே கூற வருவது என்னவென்றால் துக்கத்திலே வருகின்ற நினைவுகளையும் முற்றும் துறந்து விடுங்கள் இது துக்கம்தான் இன்னும் சொற்ப காலத்துக்கு பிறகு இந்த துக்கங்கள் எல்லாம் சென்றுவிடும் என்று எங்களுடைய அந்த துக்கத்திலே வருகின்ற நினைவுகளையெல்லாம் அப்படியே விட்டுவிட வேண்டியது தான் நினைவுகள் வந்து விட்டால் நினைவுகள் வந்து விட்டுட்டு சேர்ந்து விடட்டும் இந்த தூக்கத்தில் வருகின்ற கனவுகள் எல்லாம் நாங்கள் மறந்து விடுவதை போன்று தூக்கத்தில் வருகின்ற நினைவுகளையும் திறந்து விட வேண்டும் அப்போது தான் எங்களுடைய வாழ்வு செழிப்பானதாக இருக்கும் ஏன்னால் இல்லாத பொல்லாத சுமைகளை எல்லாம் உங்களுடைய தலையிலே சுமந்து கொண்டு செல்வதில் இழிவான ஒரு தான் காணப்படுகின்றது ஆகவே நாம் தூக்கத்திலே காணுகின்ற செயற்பாடுகளை அன்றைய மறந்து விடுவோம் துக்கத்திலே வருகின்ற நனவுகளையும் அன்றே துறந்து விடுவோம் அப்போதுதான் எங்களுடைய வாழ்வு வளமிக்கதாக அமையும் என்று கூறி இன்றைய வாழ்வின் மலியோரப் பொருட்கள் பகுதியிலிருந்து உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்ளுகின்றேன் நன்றி வணக்கம்